ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம்னா, நம்ம 1 வீக் வந்து வெயிட் லாஸ் ஜர்னி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து 1 வீக் வந்து நான் சைக்கிள் ஓட்டுறேன், அது நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ 1 வீக் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 வீக்கில் எவ்வளோ வெயிட் ரிடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 kg நான் ரிடியூஸ் பண்ணியிருக்கேன். 57.5 85.5 வந்து நான் வந்திருக்கேன் இப்போது. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிலோ குறைச்சிருக்கோம். ஆனால் ப்ராப்பராக வந்து நான் இன்னும் டயட் வந்து ப்ராப்பராக ஒரு 3-4 days தான் நான் டயட் இருந்தேன். ஆனால் ஒரு 3 days வந்து நான் வந்து நல்லா சாப்பிட்டேன் நான். ஸோ இன்னும் வந்து நான் ப்ராப்பராக இன்னும் பக்கா டயட்டில் நான் இருந்தேன்னா இன்னும் நல்லா வெயிட் குறைச்சிருக்கலாம். ஸோ அடுத்த நம்ம என்ன ஜர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் நம்ம வந்து 2 kg நம்ம ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் வித் சைக்கிளிங். நம்மளுடைய சைக்கிளிங்கில் 2 கிலோ குறைச்சிருக்கேன். இதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78 kg வரைக்கும் நான் வந்து 78 kg நான் வரணும், அந்த ரேஞ்சுக்கு நான் வரணும் அப்படின்றதான் என்னுடைய பிளான் இருக்கு. ஸோ நான் இன்னும் நம்ம எவ்வளோ நம்ம புஷ் பண்ணால் நம்மளுடைய வெயிட் வந்து குறையுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு கஷாயம் ஒன்று நான் குடிக்கிறேன். என்ன கஷாயம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு அதில் வந்து என்னடா மருத்துவர் மாதிரி ஐடியா இருப்பாங்க நீங்கள். ஒரு சிம்பிள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா சொல்கிற கஷாயம்னா, அது என்ன கஷாயம்னா பூண்டு மிளகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை, அதுக்கப்புறம் பட்டை, இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அந்த தண்ணி வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நான் சூடான ஒரு தண்ணியை வந்து டெய்லி ட்ரிங்க் பண்ணுறேன். ஒரு 4 days ட்ரிங்க் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு கொஞ்சம், அதனாலேயே குறைஞ்சிருக்கு. ஏன்னா அது சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து வயிற்றுல இருக்க சாப்பாடு ஏதாவது சீக்கிரமாக செரிமானம் ஆகிடுது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரி நம்ம இன்னும் என்னென்னலாம் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன மாதிரியான ரெசிபிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அமரன் கிரிஷ். ஓகே, பாய், டேக் கேர்.